श्रीमान् वेंकटनाथार्य कविता टीककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं। श्रीमद्भागवतत्तुल नाम इप्पोळुदु कृष्णावतार घट्टत्तै सेवित्तुक् कोण्डिरुक्किन्रोम। इदुक्कु मुन् उपन्यासत्तुल वसुदेवर् तनक्कु पिरंद कुळंदैगळै कंसनिडत्तुल கொண்டு அர்ப்பணம் பண்ணார். முதல்ல வரைச்சு கிரைக்கீர்த்திமான்னு பேர் வச்ச அந்த குழந்தைக்கு, ரொம்ப அழகாக இருந்த குழந்தை. அந்த குழந்தையை கம்சன் இடத்துல கொண்டு கொடுத்து இந்து சுகம்னு சாதுவனாம்னு சொல்லிச்சு. சாதுக்களாக இருக்கிறவளுக்கு எதுதான் தாங்கிக்க முடியாதது, எல்லாத்தையும் தான் அவர் தாங்கிக்கிறார். அவர் வந்து அதை இவாளுக்கு வரைச்சு துஷ்டாளுக்கெல்லாம் வரைச்சு எந்த காரியம் பண்ணக்கூடாது என்னதுன்னு சிந்து சுகம்னு சாதுனாம் விஜுஷாம் கிம் அபேட்சித்தம்னு. வித்வான்களுக்கு என்ன வேணும், அவளுக்கு வேணுன்றது எதுவும் கிடையாது. அதே மாதிரி இவாளுக்கு கிம காரியம் கதிரியானாம் துஸ்தஜங்கும் திருதாத்மனாம். அவள்லாம் எது இந்த காரியம் பண்ணக்கூடாது, இந்த காரியம் பண்ணலான்னு கிருப்பநாளாக இருந்துருக்கிற பராதீன விருத்தியாக இருந்தவர்களுக்கு அவளுக்கு செய்யக்கூடாதது எது என்பதை பற்றி இந்த மாதிரி கம்சனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பண்ணலாம் அதுலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லாத எத்தவானா பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கான். வசுதேவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தாங்கிக்கிறவராக இருந்துட்டுருக்கிறவ பிரதிஜை பிரகாரத்துக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய கம்சனிடத்தில் கொடுத்த. அப்போ கம்சனும் சொன்னான், இந்த குழந்தையால எதுவும் எனக்கு சிரமம் இல்லை, நீ இந்த குழந்தை நல்லா இருக்கு, நீயே எடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவாளுடைய வார்த்தையை நம்பக்கூடாது. நாபியானந்தர தத்துவாக்கியம் அசதோ அபிஜித ஆத்மனஹான்ற இந்த அசத்துக்களுடைய வார்த்தையை நம்ப முடியாது. ஒரு சமயம் நல்லா நடக்கிற மாதிரி நடந்துப்பான், உடனே விபரீதமாகிடும்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒன்றும் சந்தோஷப்படலை. சரி என்னமோ இப்போ சொல்கிறான், ஆய்ச்சிட்டு போவோம் இன்னும் போனேன். அப்போ அங்கேருந்து நாரதர் வர, நாரதர் வந்து இந்த எதுகுலத்தில் வந்திருக்கா, மொத்த பேரும் தேவதைகளுடைய அம்சம், தேவதைகள்லாம் நீ ஒரு காலத்தில் காலனை மின்னு ஒரு ராட்சசனாக இருந்தேன், ஒன்று அந்த சமயத்தில் பெருமாள் தான் வதம் பண்ணேன், இப்போவும் ஒன்று பெருமாள் தான் அவதா வதம் பண்ண போகிறேன், இவர்களில் யார் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, ஆகையால் இவ இந்த மாதிரி இவெல்லாம் தேவதாம்சம்ன்றத நீ தெரிஞ்சுட்டு எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கணும்னா. உடனே கம்சனுக்கு பயம் வந்துட்டு, ஆகையால் இந்த குழந்தைய போன்னு சொன்ன குழந்தைய திருப்பி அழைச்சும் வந்து அத்தை கொலை பண்ணிட்டான். இவன் வந்து ஜாத்தம் ஜாத்தம்னு சொன்ன, ஜாத்தம் ஜாத்தம் அகன் புத்திரம் தயோ ரஜனசங்கையா மாதரம் பிதரம் பிராத்து புத்திராச்ச சுகிருத சிசுனு கிணந்தி ஹெசருதுபா லுப்தா ராஜானா பிராயசோ புவின்னு சொன்ன. இவாளுக்கு குழந்தை பறக்க பறக்க வசுதேவருக்கும் கம் தேவகிக்கும் குழந்தை பறக்க பறக்க அந்த குழந்தைகளெல்லாம் கொண்டானா இவன். இப்படி ஆறு குழந்தைகள் வரைக்கும் கொண்டாய் போச்சு. அந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்கிற, ஒருத்தன் ராஜாவாக இருக்கணும்னு நினச்சான்னாக்கா அவன் என்ன வேணால் பண்ணுவான். அவன் மாதரம் பிதரம் பிராத்துன்னு புத்திராச்சு சுகிருத சிசுன்னு கிளந்தி ஹெசருதுபா லுப்தாக ராஜானா பிராயசோ புவின்னு ஆத்மானம் மிக சஞ்சாத்தம் ஜானன் மா ஜானன் மா விஷ்ணுநாகதம். இப்போ ஒருத்தன் தன்னுடைய பதவி நிலைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தடங்களாக யார் இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும், என் பையனே இருந்தால் கூட அவர்களை கொலை பண்ணுறதுக்கு ராஜாவாக இருந்துருக்கிறவா தயங்க மாட்டார்களாம். இதுதான் ராஜாக்களுடைய ஒரு நிலைப்பாடு. இது கம்சனுக்கு கேட்கணுமா? இவன் எல்லாரையுமே வதம் பண்ணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தான்.
அந்த உக்ரசேனர் தன்னுடைய தகப்பனார இருந்திருக்கிற உக்ரசேனரையே கூட அவ ஜெயில போட்டு அடைச்சிட்டான். எல்லாரையும் ஜெயில அடிச்சா. உக்ரசேனஞ்ச பிதரம் யது போஜாந்தகாதீபம் ஸ்வயம் நிகிருக்க புபுஜே சூரசேனான் மகாபலான்னு இப்படி எல்லாரையும் இந்த ஜெயில போட்டுட்டு இவன் வந்து இவாளால நமக்கு ஆபத்து வரும், அவளால நமக்கு ஆபத்து வரும்னு சொல்லி எப்படி நடந்துட்டானா கம்சன். இந்த சன்னிவேசத்துல யது குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அங்கங்க போய் ஒழிஞ்சுட்டா என்ன பண்ண முடியும்? அவ மொத்த பேரையும் கம்சன் துன்புறுத்தினால அன்னீஷாத்திர பூபால இவனுக்கு இன்னும் பிரளம்பகன் சாணூரன் முஷ்டிகன் தயன்கன் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற அசுர கும்பலோட சேர்ந்துட்டு இந்த எதுகுலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் கட்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். தே பீடிதா விவிவிஷு குரு பாஞ்சால கேகையானு சால்வான் விதர்பானு நிஷதானு மகதானு கோசலான் அப்படின்னு இவர்களாலே பீடிக்கப்பட்டவர்களாக எதுகுலத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்கங்க போய் ஒவ்வொரு தேசத்துல போய் தஞ்சம் அடைந்துட்டாலாம். இந்த மாதிரி சமயத்துல வரைச்சே அப்போ பெருமாள் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணிட்டாலும் இல்லையோ, தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரகாரத்துக்கு தாம் அவதாரம் பண்ணணுன்ற ஒரு சமயம் வந்துட்டுன்றத அவர் பெருமாள் நினைச்சுண்டு சங்கல்பிச்சுண்டு அப்போ ஒரு வார்த்தை யோகமாயைய பார்த்து சொல்லி சொல்ற. யோகமாயன்றது யாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பிரகிருதி மாயான்து பிரகிருதி வித்தி மாயினம் து மகேஸ்வரம்னு சொல்லி இந்த மாயா சப்தத்தினால பிரகிருத்திய சொல்றோம். இந்த பிரகிருதிக்கும் அதிஷ்டான பூதமான ஒரு தேவதா விசேஷம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அதிஷ்டானமாக தேவதை இருக்க அந்த தேவதையை பார்த்து சொல்றார் பெருமாள். அதுக்கு வந்து யோக மாயேன்னு பேரு. அவளை பார்த்து சொல்லி சொல்றார். என்ன சொல்றன்னா, சப்தமோ வைஷ்ணவம் தாம யமனம் தம் பிரதிஷாதே கர்ப்போ பபூவ தேவக்யா ஹர்ஷசோக விவர்தானாஹ பகவான் அபி விஸ்வாத்மா விதித்வா கம்சஜம் பயம் யதூனாம் நிஜநாதானாம் யோகமாயாம் சமாதிஷதே. ஆறு குழந்தைகளை வதம் பண்ணிட்டான். கம்சரும் கொண்டு போய் கொடுக்குறேன், வசுதேவரும் கொண்டு போய் கொடுக்குறேன். கம்சனும் இரக்கம் இல்லாமல் ஆறு குழந்தைகளை வசம் பண்ணியாச்சு. ஏழாவதாக தேவகியினுடைய கர்ப்பத்தில் அனந்தம் எம்பெருமானுடைய அம்சபூதமாக தேஜஸ்தனுடைய தாம தேஜோதாமமாக இருந்திருக்கிற அம்சபூதமாக இருக்கிற திருவனந்தன் ஆதிசேஷன். சத்தமோ வைஷ்ணவன் தாம யமனந்தம் பிரதிஷதே, யார் அனந்தன்னு சொல்கிறாளோ அவர் தேவகியினுடைய கர்ப்பத்தில் ஆனே, அது ஏழாவது கர்ப்பம் அது. அப்படி வரைச்சு என்ன பண்ணார்னாக்க, இது கம்சனால வரக்கூடிய பயத்தை பார்க்கற. கர்ப்போபூவ தேவக்கியா ஹர்ஷசோக விவர்தனான்னார் பெருமாள். அனந்தனே தனக்கு தன்னுடைய வயத்துல வந்து கர்ப்பமாக இருக்க, அனந்தன் நம் தன் வயத்துல இருக்கேன்னு நினைக்கச்சே தேவகிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் கம்சனிடத்துலேருந்து வரக்கூடிய பயம், ஆறு குழந்தைகளை கொண்டு கொடுத்த மாதிரி ஏழாவது குழந்தையும் கொண்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கே, இப்போ என்ன ஆயிடுமோன்னு ஒரு பயம், இதனால ஒரு சோகம். ஹர்ஷ சோக வர்தனா, சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுறார், அதே சமயத்தில் சோகத்தையும் உண்டு பண்ணுறவராக இருந்துருக்கார். அந்த சமயத்தில் யோக மாயையை பார்த்து பெருமாள் ஒரு கட்டளை இட்டேராம். கச்சதேவி விரஜம் பத்ரே கோப கோபிஹி அலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்தகோகுலே அன்யாச்ச கம்ச சம்விக்னா விதரேஷு வசந்திஹி தேவக்யா ஜடரே கர்ப்பம் சேஷாக்கே தாம மாமகம் தத் சந்நிகிருஷ்ய ரோஹிண்யா உதரே சன்னிவேசய. ஒரு வரிசையா சில சில கட்டளை எல்லாம் சொல்லி சொல்ற. என்ன பண்ணணும் நீ சொன்ன, நந்தகோகுலம் இருந்த நந்தகோகுலத்துல கோ கோபர்கள் இவாளாம் இவாளாலே அலங்கிருதமாக இருந்திருக்கு, அந்த இடத்துக்கு நீ போகணும். அதோட இல்லாத அதுக்கு முன்ன என்னுடைய அம்சமாக இருந்திருக்கிற சேஷாம் சேஷன் தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்திருக்க,
அவரை கொண்டு போய் வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோகிணி இருக்கான், ரோகிணியினுடைய கர்ப்பத்தில் சேர்த்து விடணும். இங்கே இவா நினைக்கிச்சு தேவகியினுடைய கர்ப்பம் ஸ்ராவம் ஆயிடுத்து, பாதியில் போயிடுத்து அப்படின்னு இவா நினச்சிக்கிட்டோம். ஆனால் நீ வந்து ரோகிணியினுடைய வசுதேவருடைய இன்னொரு மனைவி நந்தகோகுலத்தில் இருந்துருக்காள், அவளுடைய மனைவியில் இந்த கர்ப்பத்தை சேர்த்து விடணும் என்று ஒன்று சொன்னார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, அங்கே யசோத பிராட்டி இருந்துருக்கா, அவருடைய அவளுடைய வயசு இதில் கர்ப்பமாக நீ ஆகி பெண்ணாக நீ பிறக்கணும் என்பதாக சொல்லி சொல்கிற. சரி, உதரே சன்னிவேசைய அத்தாகம் அம்சபாவேன தேவக்கியா புத்திரதாம் சுபே, ஒரு அம்சபாவத்தினால நான் தேவகியனுடைய பிள்ளையினாக ஆயிடுவேன், ஆகையால் பிராப்ஸாமித்துவம் யசோதாயாம் நந்தபத்னியாம் பவிஷ்யதி, நீ நந்தபத்னியாக இருந்திருக்கிற யசோதையனுடைய பெண்ணாக நீ ஆவாய். இப்படி ஆனையானாக்க எல்லாருமே ஒரு காரியம் கிருதேச பிரதிகர்த்தவியம்னு சொல்கிறாளோ இல்லையோ, ஒரு காரியம் பண்ணாக்க அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்போம். யார் பெருமாளே கட்டளை இட்டா கூட அதுக்கு ஒரு பலன் கேட்க போற, பெருமாள் தானா சொல்லிவிடுறே நீ இந்த மாதிரி பண்ணையானாக்க உன்னை எல்லாருமே கொண்டாடுவான்னு சொல்ற. அர்ச்சிஷ்யந்தி மனுஷாஸ்வாம் சர்வகாம பிரதேஸ்வரீம் நானோபகார பலிபிஹி சர்வகாம வரப்பிரதாம், உன்னை எல்லாருமே பூஜை பண்ணுவா, அவரவர்கள் விரும்பின பலத்தை கொடுப்பவளாக ஈஸ்வரியாக உன்னை நினைச்சு பல பிரகாரமாக பலவிதமான பலிகளாலையும் உபகாரங்களாலையும் உன்னை எல்லாரும் பூஜை பண்ணுவா. நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானி ச நரஹ புவி துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச, உனக்கு பல பேர் வைப்பாளாம். அந்த பேர் வைக்கிறதெல்லாம் என்ன மாதிரி பேர் இருக்கும்னா, துர்கா, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யகா, இப்படி மாயா, நாராயணி, ஈசானா, சாரதா, அம்பிகா, இப்படி உனக்கு பல பேர் வைப்பா. அவருக்கு நீ தேவகியனுடைய கர்ப்பத்திலேருந்து என்னுடைய அம்சமாக இருந்துருக்கிற திருவனந்த அனந்தனுடைய சேஷாம்சமாக இருந்துருக்கிற அந்த ஒரு கர்ப்பத்தை ரோகிணியினிடத்தில் சேர்த்துக்கோ இல்லையோ, அந்த குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தைக்கு என்ன பருவான் அப்படின்னா, சங்கர்ஷனாத்து கர்ப்ப சங்கர்ஷனாத்துன்னு இந்த கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பத்தில் எடுத்து வைக்கிறதுனால சங்கர்ஷணன்னு பேர் வைப்பான்னு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. இப்படி கூட நடக்குமா, ஏதோ இத்திஹாசங்களில் புராணங்களில் சொல்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம்னெல்லாம் எண்ணம் இருந்தது. இப்போ எல்லாமே சாத்தியம். இப்போ பண்ணுற ஒரு நிலையில் பார்த்தோம்னாக்கா இங்கே இத்திஹாச புராணங்களில் சொன்ன விஷயங்கள் எதுவுமே பொய்யில்லைன்னு ஏற்படுறது. கர்ப்பசங்கர்ஷணாத்தம் வை பிராகு சங்கர்ஷணம் பவே ராமேதி லோகரமணாது பலபத்ரம் பலோச்சனையாது. ரோஹிணியின் இடத்துலேருந்து பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு சங்கர்ஷணன்னு பேர் சொல்ல போகிற, அதிசேஷ அம்சமாக இருக்கிறபடினாலையும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பேன், ஆகையால் அவருக்கு ராமர்னு பேர். ரொம்ப பலிஷ்டராக இருக்கிறதுனால அவருக்கு பலபத்ரன்னு பேர் வரும். இப்படி நீ அவசியம் நான் சொல்கிற மாதிரி என்னுடைய கட்டளை பிரகாரம் நீ நடந்து கொள்ள வேணும்னு பெருமாள் யோக மாயையை பார்த்து கட்டளை இடுறேனாம். சந்திஷ்டைவம் பகவதா ததே தோமிதி தத்விதாம், அவளும் சொன்ன பிரகாரம் நான் அப்படியே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த யோகமாயையும் கிளம்பிட்டாளாம். பிரதிகிரிஷ்ய பரிக்ரமிய கங்கதா தத்ததா கரோது, பெருமாளை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு பூமிக்கு வந்து பெருமாள் எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்லி சொல்கிறார். அப்போது தேவக்யா ரோஹிணியும் யோக நித்ரையா அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்பா இது பௌரா விசுக்ரோசு. தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த கர்ப்பத்தை எடுத்தும்போய் ரோஹிணியின் இடத்துல வச்சுட்டு இந்த கர்ப்பம் சிராவமாக எடுத்து தேவகியினுடைய கர்ப்பம் இதுவாக எடுத்தேன்னு எல்லாரும் லோகத்தில் இருக்கவெல்லாம் கஷ்டப்பட்டானாம். பகவான் அபிவங் பக்தானாம் அபயங்கரா
ஆவிவேஷாம்ச பாகேன மன ஆனக துந்துபே. அப்ப எம்பெருமானும் பெருமாளும் அந்த வசுதேவருடைய மனசுல அவர் அம்சபாகேன ஆவிவேச அவரும் உள்ள புகுந்தாராம். பௌருஷந்தாமாஜமானோ யசாரவிஹி துராததோதி பூதானாம் சம்பபூவாம் சதந்ததோ ஜகன்மங்குளமத் மங்களமச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதே நதேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் கனஸ்தம். அந்த சமயத்தில் தேவகியும் லோகத்துக்கெல்லாம் ஜெகன்மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சுவரசுதேன தேவி, உலகத்துக்கே மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற அச்சுதாம்சம் பெருமாளுடைய அம்சபாகமான கர்ப்பத்தை சுவரசுதேன் அதாவது வசுதேவராலே கொடுக்கப்பட்ட அந்த கர்ப்பாம்சத்தை தரிச்சாளாம். அவோ ததார சர்வாத்மகம் ஆத்மபூதம், அந்த வசுதேவன் நிஹிதமான இருக்கிற மங்களகரமா இருக்கிற அச்சுதா அப்ரச்சுதா அம்சா நழுவில்லாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான் தன்னுடைய சங்கல்ப ரூபமான ஞானத்தை அவர் சர்வாத்மகம் அவர் எல்லாருக்கும் எல்லாருமே எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்கின்றனர். சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம், எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். அவரும் ஆத்மபூதம் பகவந்தம் தேவகி ததார, அப்பேற்பட்ட எம்பெருமானை தேவகி ததார தேவகி தன்னுடைய கர்ப்பத்துல தரிச்சார்னு சொல்றார். எப்படி இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார், காஷ்டாயதானந்தகரங்கனஸ்தம். காஷ்டா இந்த பூர்வாதிக்காக இருந்திருக்கிறதுக்கு கனஸ்தம், அதாவது ஒரு கிழக்கு பக்கத்துல மேகம் கணக்கு இருந்ததுன்னாக்க, அதாவது அந்த இடத்துல கனஸ்தம் அப்ர ஆனந்தகரம் சந்திரம் விபக்தி, உலகத்துல இருக்கிற வாழ்க்கை எல்லாரையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஆகாசத்துல ஒரு நிபிடமான ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்துல கிழக்குல சந்திரோதயம் ஆறுது, அந்த சந்திரோதயம் ஆகச்சே அங்க பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் கருப்பா இருந்து நடுவுல விழுவிழின்னு சந்திரன் இருந்ததுன்னாக்க, அந்த சந்திரனுடைய பிரகாசம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி யதா ஆனந்தகரம் எல்லாருக்கும் எப்படி சந்தோஷம் ஏற்படுத்துமோ அந்த மாதிரி தேவகியினுடைய கர்ப்பத்துல எம்பெருமான் இருந்துட்டு எல்லாரையும் அந்த பகவந்தம் அதன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதாக இருந்துருக்குன்னு இங்க சொல்லி சொல்ற அத்தமான ஒரு விஷயம். இதுல சுவாமி தேசிக்கன்னு சாதிக்கிறது தான் யதவாத்வதயத்துல சாதிக்கிறது நம்ம பார்க்கணும். என்ன சாதுனாம் ஸ்வபத சரோஜ ஷட்பதானாம் தர்மஸ்ய ஸ்திதி மனகாம் விதாது காமஹ யத் கர்ப்பே ஜகதகிலம் ச ஏவ கர்ப்பஹ தேவக்யாஹ சமஜனி தேவ தேவ வந்த்யாஹ. சாதுனாம் ஸ்வபத சரோஜ ஷட்பதானாம், சாதுக்களாக இருந்திருக்கிறவன் அவள்லாம் எப்படின்னா எம்பெருமானுடைய திருவடி தாமரைய சுத்தி சுத்தின்னு வருகிற வண்டுகளாக இருந்திருக்கிறவா பாகவதோத்தமர்கள். அவள்லாம் நினைக்கிறது பெருமானுடைய திருவடி ஒண்ணுதான். அவளுடைய தர்மத்தை குறைவில்லாமல் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகன்னு சொல்லியிருக்காள். சாதுக்களுடைய தர்மத்தை குறைவில்லாமல் நிறைவேற்றணும் என்பதற்காகவே பெருமாள் என்ன பண்றேன்னா, லோகம் மொத்தத்தையும் தன்னுடைய வயத்துல வச்சிருக்கிற பெருமாள் தேவகியினுடைய கர்ப்பத்துல தான் போய் அமர்ந்த என்பதாக சொல்லி சொல்ற. இது அதாகமானாம் அதாகமானாம் மனகேன பூனா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன தீவௌகசாம் தர்சயதா விபூதிம் தேவி பபௌ தௌஹ்ருத லக்ஷணேன. தௌஹ்ருத லக்ஷணம்னா சூழ் கொண்டு இருக்கச்சே சில சில லக்ஷணங்கள்லாம்
இருக்கு இவெல்லாம் கர்ப்பமாக இருக்கா அப்படின்றது பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அந்த தேவிக்கு அந்தவள் கர்ப்பிணின்றதுக்கு சில சில குறிகள்லாம் இருக்கு இப்ப இந்த இடத்துல தர்மத்துக்கு மூலமாக இருக்கிற வேதம் அந்த வேதம் அபிவிருத்தி அடையணுமாக அதுக்கு வேண்டுமானோய் அந்த வேத பிரச்சாரம் ஆகையால இந்த ரெண்டுமாகவே இருக்கிறது என்னன்னாக்கா அவளுடைய கர்ப்ப லட்சணம் மீதி பேருடைய கர்ப்பம் அது வேற வேற மாதிரியாக இருந்துருக்கும் தேவகியினுடைய கர்ப்ப லட்சணம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா அதாகமானா மனகேன பூம்னா தர்மஸ்ய பொர்ணேன தனாகமேன திவௌகதாம் தர்ஜயதா விபூதிம் தேவீ பபௌ தௌஹ்ருத லக்ஷணேன இப்ப தர்மஹேதுவாக இருங்கிறதுனால அது தேவதைகளுக்கும் இந்த வரப்போற வைபவத்தை குறிப்பதாக இருந்தது ஆகையால இந்த தேவதைகளுக்கும் அந்த பெருமாளுடைய கிருஷ்ணனுடைய அவதாரத்தை தெரியப்படுத்துறதாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றார் அற்புதமாக இருக்கு சா தேவகி சர்வஜிகன் ஜகன் நிவாசம் निवास भूता नितरं नरेजे भोजेन्द्रगेहे अग्निशिखे वरुद्धा सरस्वती ज्ञानखले यथा सती அந்த மகரிஷி சொல்ற திருஷ்டாந்தம்லாம் அத்தியுதமான திருஷ்டாந்தங்கள் அதுக்கு அப்படியே சுவாமிக்கு சொல்றது இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த தேவகி ரொம்ப பிரகாசத்தோட இருந்துருக்கா என்ன காரணம்னாங்க சர்வன் சர்வஜகன் நிவாச நிவாச பூதான் லோகம் மொத்தம் எம்பெருமான் இடத்துல அடங்கி இருந்துருக்கு அந்த லோகம் மொத்தமும் இருந்துருக்கிற எல்லாத்துக்கும் நிவாசஸ்தான வாசஸ்தானமாக இருந்துருக்கிற எம்பெருமானே தேவகியினுடைய வைர தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கேன்னாக்க இதை காட்டில விசேஷம் வேற என்ன இருக்கு நிதராம் நரேஜேன்னு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருந்தாலும் பெருமாளே உள்ள இருக்கிறதுனால போஜேந்திரகேஹே அக்னிசிகே வருத்தாம் போஜேந்திரகேஹே அக்னிசிகே வருத்தா அப்படின்னா தஸ்யா சிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா ஸ்ருதி இருந்துருக்கு தஸ்யா சிகாயா மத்தியேன்னு சொல்லச்சே அந்த கம்சனுடைய கிரகத்துல அவருத்தா அக்னிசிகா பபூவதோ அபூதோபம் இந்த இடத்துல வரைச்சு இந்த இடத்துல ஒரு தடைப்பட்டதாக இருந்திருக்கிற அக்னிசிக்க மாதிரி அவள் இருந்திருக்கான்னு சொல்ற போஜேந்திர அக்னிசகே வருத்தா இது எப்படி இருக்குன்னா சரஸ்வதி ஞானகலே யதாசதி சரஸ்வதி ஞானகலேவ இந்த ஞானக்கலே வேத விருத்த ஞானத்தினால வேதத்தை அங்கீகாரம் பண்ணிக்காமல் இருந்திருக்கிறவாள் இடத்துல மூர்க்கன் இடத்துல சதி அந்த சரஸ்வதி நிர்திஷ்டமாக இருக்கிற சரஸ்வதி இருந்தாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் இவள் பெருமாளையே தன்னுடைய வயத்துல கொண்டிருக்கச்சே எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டியவளாக இருக்கணும் ஆனா இந்த கம்சனுடைய ஒரு காராகிரகத்துல இருக்கிறதுனால பிரகாசம் இல்லாமல் அவள் இருந்துருக்காளாம் இது எப்படி இருக்குன்னாக்க சரஸ்வதி ஞானகலின்னு நல்ல புத்திமானாக இருந்துருக்கான் ஆனா அந்த புத்தி அது மொத்தம் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும்னு அந்த கல்விகள் எல்லாம் வெறும் சுமைதான் ஆத்ம ஜானம் இல்லாத போயிடுத்துன்னாக்க அந்த மாதிரி ஆத்ம ஜானம் இல்லாத வாழிடத்துல மேதை இருந்தா எப்படி பிரகாசம் இல்லாமல் போகுமோ அந்த மாதிரி தேவகியும் இவளுக்கு பிரிய பிரகாசத்தோடு இருக்க வேண்டியவள் பிரகாசம் இல்லாமல் இருந்துருக்கான்னு அர்த்தம் தாம் வீட்சகம் சிரபயாஜிதாந்தரம் விரோஜயந்தீம் பவனம் சுதிஸ்மிதாம் ஆகைஷமே பிராணஹரோ ஹரிர் குஹம் த்ருவம் ஸ்ரிதோ என்ன பூரே ஜமீதிருஷி பார்க்கற கம்சம் இதுவரைக்கும் எத்தனையோ முறை ஆறு முறை கர்ப்பத்தை அடைஞ்சிருக்கா தேவகி அது நல்லா பார்த்திருக்கா ஏழாவது முறையும் அந்த கர்ப்பத்தின் கர்ப்பமாக இருந்திருக்கா தேவகி அதை பார்த்தான் கம்சன் அந்த சமயத்துலாம் இல்லாத ஒரு பிரகாசம் இப்போ தேவகி இடத்துல இருந்துருக்கான் தாம் வீட்சேகம் சஹா பிரபயா ஜிதாந்தராம்
அவனுடைய மனச அப்படியே அந்தரங்கெல்லாம் அப்படியே கொள்ள கொண்டது ஜெயிச்சுட்டான். ஒண்ணும் இல்ல, அந்த தேவகியினுடைய பிரகாசமே கம்சனை இல்லாத பண்ணிடுத்து, கம்சனுக்கு மொத்தம் போயிடுத்து. என்னன்னா அங்க சகோஷோ தாத்தராஷ்டிராணாம் ஹிருதயாணி வியதாரியத்தின்னு சொல்றார் பகவத்கீதையில சொல்லச்சே. அர்ஜுனனும் கண்ணனும் சேர்ந்து தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதராளாம். கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதறு, அர்ஜுனன் தேவகன்னு பேரு. அந்த தன்னுடையதாக இருந்திருக்கிற சங்கத்தை எடுத்து ரெண்டு பேரும் ஊதுறான். இந்த சப்த சங்க சப்தம் இருக்க எதிர இருந்திருக்கிற திருதராஷ்டிராளுடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஹிருதயத்தையும் புலந்துட்டான். ஒண்ணும் இனிமே ஃபார்மாலிட்டி தான் அவளை வதம் பண்ண வேண்டியது, இந்த சங்க சப்தமே அவளை புலந்துட்டுன்னு சொல்ற. அந்த மாதிரி தேவகியினுடைய பிரகாசம், கண்ணன் தேவகியினுடைய வயசுல எழுந்தருள் இருக்கச்சே, பெருமாளே சர்வஜெகன் நிவாச பௌத்தனாக இருந்திருக்கிற பெருமாளே எழுந்தருள் இருக்கிறதுன்றது அந்த பிரகாசமே அந்த கம்சனை கொண்டுடுத்துன்னு அர்த்தம் இருக்கு. தாம் வீட்சகம் ச பிரபயாஜிதாந்தரம் விரோஹ ஜயந்தீம் பவனம் சுதிஸ்மிதாம் ஆகைஷமே பிராணஹரோ ஹரே ஹரி குஹாம் ம் ஸ்ரிதோ என்ன போரே யமீதிருஷி. மீதி பார பார்த்து சொல்லி சொல்லானா, ஓஹோ என்னுடைய பிராணனை வாங்க போறதவனாக இருந்திருக்கிற பெருமாள் இவளுடைய கர்ப்பத்துல இப்போ இருந்துருக்கு, இது நிச்சயம். இதுல இதுக்கு முன்ன இந்த மாதிரி பிரகாசம்லாம் அவளுக்கு இருந்ததில்லை. ஆகையால இந்த கர்ப்பத்திலிருந்து இதுலேருந்து வரப்போறவர் தான் பெருமாளுடைய அவதாரமாக இருக்கிறது, என்னுடைய பிராண காத்துக்குனாக இருக்க போறான். கரணீயமாசுமே யதார்த்த தந்திரோ நவிஹந்தி விக்ரமம் த்ரியாஸ்வசுஹு குருமத்யா வதோயம் யசஸ்ரீயம் ஹந்த்யனுகூலமாயுஹு. இப்ப என்ன பண்றது, ஒரு பெரிய யோசனை, என்ன பண்றதுன்னு பாக்குறேன். யதார்த்தந்திர நவிகந்தி விக்ரமம், இப்படி அர்த்தந்திரான தேவகாரிய பிரதானமாக இருந்திருக்கிற ஹரிஹி, மம விக்கிரகம் யதா நிகந்தி, அதாவது என்னுடைய பராக்கிரமத்தை, அதாவது என்ன வதம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் என்பதை பத்தி யோசனை பண்ணி சொல்றார். ஸ்திரியா ஸ்வசுஹு குருமத்யா வதோயம் யதாஸ்ரீயம். இப்ப இவளை இப்படியே இந்த சமயத்துல என்ன பண்ணலாம், இவளை வதம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லச்சு. இவளை குருதர கர்ப்பிணி, இப்போ பூர்ண கர்ப்பமாக அநேகமா பூர்ண கர்ப்பமாக இருந்திருக்கிறவள், இவ தன்னுடைய தங்க தங்க முறையாகணும் பெண்ணு, அதுவும் சூழ் கொண்டிருக்கச்சு, இவளை வதம் பண்றதுன்றது இருக்க. யசகா ஸ்திரீயம் ஹந்தி அனுகூலம் ஆயுகு, நம்மளுடைய புகழை போக்கடிச்சு வர்றது. இப்படி ஒருத்தம் பண்ணான்னா மொத்த பேரும் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பழிப்பா, ஆகையால இப்ப வதம் பண்ண முடியாது இவள். இவளை இது இன்னும் தன்னுடைய ஆயுசுக்கும் ஆயுசையும் போக்கடிச்சிடும், அது புகழை போக்கடிச்சிடும், ஸ்ரீய போக்கடிச்சிடும், எல்லாம் போயிடும், ஆகையால இதை பண்ண முடியாது. சரி என்ன பண்றது அப்படின்னா, சேவ ஜீவன் கலு சம்பரேதோ ஓயோ அத்தியந்த நிருசம்சிதேன. இப்போ அந்த அவளையே ஸ்வயம் ஜீவன் அப்படி சம்பரேதா மிருத பிரயோக கலு. இப்போ இதனால என்ன ஆயிடுத்துனாக்கா, தான் உயிரோடு இருந்திருந்தா கூட அந்த மிருத பிராயனாக இருந்துருக்கா. என்ன, இவளுக்கு குழந்தை பிறக்க போறது நிச்சயம், அந்த குழந்தைதான் நமக்கு மிருத்யுவாக இருக்க போறான்றதும் நிச்சயமா இருந்துருக்கு. இத நினைச்சு நினைச்சுண்டே அவன் உயிரோடு இருந்துருக்கிறவனாக இருந்தா கூட மிருத்யு அதாவது மரணம் அடைந்தவன் நிலையில அவன் இருந்துருக்கானா. தேஹே திருதே தேஹே மிருதே தம் மனுஜாஷ்ய பந்தி கந்தாஹதமந்தம் தனுமானினோ த்ருவம் இதி கோரதமாத்பாவாதே சன்னிவிருத்த ஸ்வயம் பிரபுவும் ஆஸ்தே பிரதீட்சன் சஜ்ஜன்ம
அரே வைராகானுபந்த கிருத்து. சரி எப்படியா போய் தலையிட்டோம், இது வளர்ந்த பறந்தாகட்டும், பறந்த பிற்பாடு நம்ம வதம் பண்ணிப்போம், இதுக்கு நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை தீர்மானம் பண்ணிட்டானா? இது குழந்த பறக்கிறத எதிர்நோக்கி இருந்துருக்கானா? ஆஸ்தே பிரதீட்சம் சஜ்ஜன்மா சிந்தையானோ ஹிருஷிகேஷம் ஆபஸ்யன் தன்மயஞ்சகது பிரம்மாதயஸ்ய தத்ரோ வித்யா புனிபிர்நாரதாதிபி தேவை சாமுதரை சாகம் கீர்பிஹி திஷடமைடயன்னு. தேவகி கர்ப்பத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறத பார்த்து எல்லா மகர்ஷிகள் தேவதைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா என்பதாக பாகவதத்துல சொல்ற. அவெல்லாம் பண்ணின ஸ்தோத்திர விஷயம் மொத்தம் வேதாந்த விஷயம், அந்த விஷயங்களை தனித்தனியாக நாம சொல்லணும். ஆகையால இங்க தேவகி கர்ப்பத்துல இருக்கச்சு தேவகி எப்படி எல்லாம் இருந்துருக்கான்னு சொல்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். புக்தா புரா ஏன வசுந்தராசா சவிஸ்வபோக்தா மம கர்ப்பபூதா இதி த்ருவம் சூசனமா ஜரந்தி தத்தாதிருஷம் நாடிதகம் ததான. கர்ப்பிணியாக இருந்துருக்கிறவா மண்ணை சாப்பிடுவாளாம், சாம்பலை சாப்பிடுவாளாம், அதுக்கு மசக்கன்னு சொல்றது. அத ஒருபடியாக இந்த இடத்துல சுவாமி அந்த தேவகி மண்ணு சாப்பிடுறது அவள் சாம்பலை சாப்பிடுறத பத்தி சொல்லி சொல்ற. புக்தா பூரா ஏன வசுந்தராசாம். ஒரு ஒரு சமயத்துல பெருமாள் மண்ணை சாப்பிடுறான், அந்த சாப்பிடுச்சு அவனே என்னுடைய கர்ப்பசா சவிஸ்வபோக்தா மம கர்ப்பபூதா. அந்த விஸ்வபோக்தா உலகனைத்தையும் விழுங்கின அந்த எம்பெருமான் மம கர்ப்பபூதா என்னுடைய கர்ப்பத்துல இருந்துருக்கான். இது த்ருவம் சூசனமாக ஜரந்தி தத்தாதிருஷம் நாடித்தகம் ததான. இப்போ இருக்கிறான் என்பத அது தெரிவிக்கிற மாதிரி அவள் இருந்தாளாம். இவள் பண்ற செயல் என்ன அப்படின்னா மண்ணை உண்பதுன்றது பிரளய காலத்துல பெருமாள் தன்னுடைய வயத்துல வச்சுக்கிற மாதிரி அந்த பூத பூதே அதே மாதிரி பூதேவிய வராக அவதாரத்துல மணந்து அனுபவித்தது. இது ரெண்டு விஷயத்தையும் மனசுல வச்சுண்டு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிற. மண்ணை உண்டாருன்னா மண்ணில் ரொம்ப போக்கியமாக இருந்தார்ன்னு சொல்லச்சு, மகாப்பிரளய காலத்துல எல்லா லோகத்தையும் தன்னுடைய வயத்துல வச்சுட்டாருன்னு ஒண்ணு. மண்ணு விஷயத்துல பூமி விஷயத்துல பூமியை ரொம்ப போக்கியமாக நினைச்சிட்டாருனாக்கா வராகாவதாரத்துல பூமி பிராட்டிய அவர் கல்யாணம் பண்ணிட்ட ஒரு விஷயம். இத ரெண்டையும் தேவிக்கு மனசுல நினைச்சுக்கிறாளாம். மனசுல நினைச்சுண்டு இவள் மண்ணு சாப்பிட செய்யே லோகம் மொத்தத்தையும் சாட்டவன் என் வயசுல இருந்துட்டு இருக்கான் அப்படின்றத நினைக்கிறாளாம். இது வந்து இன்னும் ஒரு விஷயம். இவ ஸ்திரீக்களாக இருந்துருக்கவளுக்கு அந்த கர்ப்ப காலத்துல மார்பகங்கள்லாம் விசேஷமாக இயல்பாக இருக்கிற நிலையை காட்டிலும் மாறி வருமா? அந்த மாதிரி இது பெருமாளே இருந்துட்டு இருக்கச்சே அந்த பெருமாள் தன்னுடைய ஸ்தனத்தை மார்பகத்தினால ஸ்தனத்தை பருக போற பெருமாள் என்பதை நினைச்சு நினைச்சு இவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுத்தான். இப்படிப்பட்ட சந்தோஷத்தோட அந்த தேவகி இருந்தாள்னா சில சில விஷயங்களை நினைச்சாலே சந்தோஷம் ஏற்படும். ஆகையால பெருமாள் தனக்கு இருக்க போறே தன்னிடத்துல சன்யத்த பானம் பண்ண போறே பெருமாள் என்பது நினைக்கிறானா? நினைக்கச்சேயே அவளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது என்பதாக சொல்லி சொல்ற. இவ பாக்குற ரொம்ப அசக்தி, பார்க்க முடியல, அதாவது பேச முடியலையாம். அந்த சமயத்துல சொல்ற, அநாதரே தேவி சகி ஜனானாம் கசன்ன தூயே ததயாதவேதி உபஹ்வரே சல்லபிதா மனோஜ்ஞை ஆலோகனை உத்தரமாஜதட்சே.
இப்ப இவளுக்கு தோழிமார்களாக சில பேர் இருக்க மாட்டாளா அவள்லாம் வர சகீஜன விஷயம் அவளெல்லாம் அவளை வச்சு ஆதரிக்காமல் அவளோட பேச முடியல ஆகையில அப்படியே இருந்துட்டு இருக்கான் இப்படி கூட இவ தயையோட இருந்துட்டு இருக்கிறவோ தேவகி இவள் அந்த மாதிரி பண்ணுவாளா என்ன இல்ல பேச முடியல ஆனா கண்ணாலேயே பதில் சொல்றான் அப்படின்னா உபக்வாரே சல்ல பீதா மனோஜ்ஞை ஆலோகனை உத்தரமாஜே ஆலோகனை உத்தரம் ஆஜச்சே ஒரு இதில் வரைச்சே பார்வையினாலேயே அவளுக்கு பதில் சொல்லிட்டா என்பதாக அழகாக சொல்ற இந்த இடத்துல இவள் பார்க்கிறான் ரொம்ப சில சமயங்கள்ல கர்ப்பமா இருக்கச்சே தூக்கம் வராதான் அந்த தூக்கம் இல்லாம படுத்துட்டு இருக்கான் அது வந்து அந்த வேகமாக நடக்க முடியாது அந்த கர்ப்பத்துக்கு காராகிரகத்துக்குள்ள இருந்தா கூட சஞ்சாரம் பண்றதுன்னு வரைச்சே அடி மேல அடி வச்சு அவ நடக்கலாம் ஆறா அப்ப சொல்ற அசேதசா காம மஜாத நேத்ராம் மாதும் பிரவருத்தேவ பதானி சக்ரே அத்தியாச லோகான் அவதீரயந்தி பத்ராசனம் பாவித பாரமேட்யா அந்த தேவகி காமம் அசேத அவ வந்து ஒண்ணு தாங்க தூங்கறதே இல்ல உறக்கம் இல்லாமல் இருந்தாளாம் மாதும் பிரவருத்தேவ பதானி சக்கரே அடிமேல அடி எடுத்து வைக்கிறாளாம் இந்த அடிமேல் அடி வைக்கிறதுனாக்க வேகமா நடக்க முடியல அவளால முள்ள முள்ள நடந்துட்டு இருக்காளாம் அதை பார்க்கச்சே எப்படி இருக்குன்னாக்க அத்தியாஸ்த லோகான் அவதீரயந்தி பத்ராசனம் பாவித பாரமேட்யா இதுல வந்து சில சமயத்துல என்ன இருந்துட்டு இருக்குன்னாக்க லோகங்கள் எல்லாம் அபேட்சிக்க எதை பத்தியும் அவ அபேட்சிக்கிறவாள் இருக்க தன்னுடைய ஜனங்களையே அவ அபேட்சிக்கிறவளாக இருந்துட்டு இருக்க சில பேர் கீழே அமர்ந்திருக்கச்சே கூட இவ ஆசனத்துல இவ கர்ப்பமா இருந்துட்டு இருக்கோ மேல ஆசனத்துல இருக்க இதெல்லாம் பார்த்தோம்னாக்க பரமபுருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய தன்மை தனக்கு இருக்குன்றதாக தெரிகிறது என்ன பெருமாள் தானே விசக்கிரமே பிருத்திவி மேட ஏதான்னு லோகத்தெல்லாம் அளந்தவராக இருந்திருக்கு அவர் தன்னிடத்துல இருக்கிறது தெரிகிறது உலக எல்லாம் தன்னுடைய கீழாக இருந்திருக்கிறது இவ கர்ப்பமாக இருக்கிறவாள்லாம் தன்னால இவளால கீழே உட்கார முடியாததுனால மேல உட்காண்டிருக்கா சில பேர் கீழே உட்காந்து இருந்தாலும் அவளை பத்தி இதுல இவ பெருமாள் சிம்ஹாசனத்தை ஏறிருக்க மாதிரி இவள் இருந்துட்டு இருக்கா இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான்னு பல பிரகாரமாக சொல்ற இந்த சமயத்துல சேஷேஷயானம் கருடேன ஜாந்தீம் பத்மே நிஷண்ணாம் அதிரத்ன பீடம் ஹயான நைராசிரித வந்திகிருத்தியாம் சுவாம் ஆக்ருதீம் ஸ்வப்னதர்ஷா ததர்ஷ என்பதாக ஆச்சரியமா சொல்ற தேவகி தான் ஆதிசேஷன் மேல படுத்திருப்பதாக கருடன் மேல போறதாகவும் ரத்ன சிம்ஹாசனத்துல உட்காண்டிருக்கிறதாகவும் தாமரையில உட்காண்டிருக்கிறதாகவும் எல்லா தேவதைகள்லாம் தன்னை கூட்டு இவளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றதாகவும் இப்படி எல்லாம் சொப்பனம் இருக்குன்னா இதெல்லாம் பெருமாள் எழுதிருக்கிறதுனால தானே இந்த சொப்னம் எல்லாம் வருது வசதா இவளுடைய வயசுல பெருமாள் தானே எழுதிருக்கு இப்படி கர்ப்ப லட்சணம் தேவகி தூள் கொண்டிருக்கிறதுனுடைய அடையாளங்கள்லாம் சொல்லப்பட்டன இப்படிப்பட்ட தேவகியினுடைய கர்ப்பத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான தேவதைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான் அவ எப்படி ஸ்தோத்திரம் பண்றான் என்ன விஷயம்ன்றத அடுத்த உபன்யாசத்துல செய்யலாம் சொல்லலாம் ஏன்னா இதுல பிரதானமா நம்ம சொல்ல போறதே வேதாந்த விஷயங்கள் இதுக்கு அடுத்த வரப்போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேதாந்த விஷயங்கள் அவற்றை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.